மதுரை ரயில்வே ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்திருக்கு. இதுக்கு மெயின் காரணம் சாதாரண ஒரு டீன் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, ஒரு டீனால இவ்வளவு பேர், கிட்டத்தட்ட 9 பேர் இறந்திருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் ஒரு சின்ன டீயால ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெருசா வந்திருக்கு. இந்த ஒரு வீடியோவும் நீங்க ஃபுல்லா பாருங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதுதான் மதுரை ரயில் சம்பவம். அதாவது ஒரு ரயில்ல கிட்டத்தட்ட 9 பேர் இறந்துருக்காங்க ஒரு தீ விபத்துனால. இந்த தீ விபத்து 4 பேர் ஓடவும் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மொத்த தீ விபத்துக்கும் ஒரே ஒரு டீ காரணம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, ஒரு டீ போடுறதுக்காக கேஸ் ஆன் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ் ஆன் பண்றப்ப உள் பக்கமா தப்ப போட்டிருக்காங்க. ஏன்னா கேஸ நம்ம ரயில்வே பெட்டியில இருந்து நீங்க ஆன் பண்ணீங்கன்னா வெளியில இருந்து யாராவது பாத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரணும்ன்றதுக்காக கதவை சாத்திக்கிட்டு ஒரு ரயில் பெட்டி உள்ள வந்து பாத்தீங்கன்னா டீ போட்டிருக்காங்க. அந்த டீ போடுற நேரத்துல வந்து கேஸ் ஆன் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கேஸ் வெடிச்சு செதறது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 9 பேர் இறந்தும் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் மற்றும் 4 ஆண்களை வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாங்க. இந்த ஒரு தீ விபத்து சம்பவம் 5:30 இன்னைக்கு காலையில நடந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட 9 பேர் உயிரிழந்தனர். இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 25 பேர் வந்து காயமும் ஆயிருக்கான். தீ விபத்துக்கு ஒரு தெற்கு ரயில்வே சொல்ற ஒரு விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனியார் சார்பில் இணைக்கப்பட்ட பெட்டியில் சட்ட விரோதமான சிலிண்டர் கொண்டு வரப்பட்டதே விபத்திற்கு காரணம் என்று தெற்கு ரயில்வே விளக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது இவங்க வந்து இல்லீகலா சிலிண்டரை அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வரப்ப, அது மட்டும் இல்லாம அந்த சிலிண்டரை ட்ரெயின்ல போறப்ப ஆன் பண்ணி டீ போறதுக்காக பண்ணிருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல அந்த சிலிண்டர் வெடிக்கவும் செஞ்சிருக்கு. இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கூட்ஸ் ட்ரெயின்லாம் இல்லைங்க, இது வந்து சுற்றுலா ரயிலுக்காக செய்யப்பட்ட ஒரு ட்ரெயின் தான். அந்த ஒரு ட்ரெயின்ல சுற்றுலா ரயிலில் தனியார் சார்பில் பெட்டி ஒன்று நாகர்கோயிலில் நேற்று இணைக்கப்பட்டது. ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இருந்து சில பேர் எப்படியோ பத்திரமா எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. அப்படி அவங்க பார்த்தவங்க எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு அது கண்ணீர் முழுக சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து அங்க இருக்கிற சக பயணிகள் வந்து அப்படியே அந்த தண்டவாளத்துல இருந்து எங்கேயும் மெடிக்கலுக்கு எங்கேயும் போவாம அங்கேயே உட்காந்து கதறி கதறி அழுவும் செய்யறாங்க. இந்த ஒரு ட்ரெயின் ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல லக்னோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க எதுக்காக அங்கிருந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் செய்யறதுக்காக லக்னோல இருந்து நம்ம இதான தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நேத்து மதுரைக்கு முன்னாடி நாகர்கோவில்ல சாமி தரிசனம் முடிச்சுட்டு மதுரைக்கு இன்னைக்கு அதிகாலையில இந்த ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது. அந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு தீ விபத்து நடக்கவும் செய்யுது. இந்த ஒரு ட்ரெயின் ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல இருக்கிற லக்னோல ஸ்டார்ட் ஆகி அப்புறமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. அதுல பாத்தீங்கன்னா நேத்து நாகர்கோவில்ல இருக்கிற ஒரு கோயில்ல போயிட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு அதிகாலையில 5:30 இந்த ஒரு ட்ரெயின் வரவும் செய்யுது. அந்த ஒரு நேரத்துல ஒரு டீ போடலாம் அப்படின்னு சொல்லி சிலிண்டரை ஆன் பண்றப்ப அந்த ஒரு சிலிண்டர் வெடிக்கவும் செய்யுது. இதுக்கான காரணம் சில பேர் சொல்றாங்க, அந்த ஒரு ட்ரெயின்ல ஒரு போதுமான ஒரு ஆக்சிஜன் இல்ல, அதாவது அது காத்து இல்ல, அதனால கதவை லாக் பண்ணிட்டு தான் பண்ணாங்க. ஏன்னா இவங்க கதவு திறந்து பண்ணியிருந்தாங்கன்னா வெளியில இருக்கிறவங்க இவங்களை பார்த்துருப்பாங்க, அப்படியே இவங்களை மாட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா ட்ரெயின்ல சமைக்கிறன்றது ஒண்ணு அஃபென்ஸ். எப்படின்னா இது வந்து ஒரு லீகலான ஒரு விஷயம் கிடையாது. ட்ரெயின்ல வந்து சமைக்கவே கூடாது. அப்படியே கேஸ் எடுத்துட்டு போயிட்டு இவங்க சமைக்கிறாங்க. எந்த பாதுகாப்பும் இல்லாம ஒரு சாதாரண ஒரு பயணிகள் தான் அவங்க. இங்க ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. அவங்க பேரு தான் ரேணு குப்தா. இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் தான் அங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அந்த ட்ரெயின்ல இறந்தும் போயிட்டாரு. அதை இவங்க சோகமா வந்து இவங்க ஒரு பேட்டியும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் ரேணு குப்தா. இவங்க தான் அந்த ட்ரெயின்ல பயணிச்சிருந்த ஒரு பயணியும் கூட. இந்த சிலிண்டரை பத்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஃபயர் ஆகி அது புகை மாதிரி வந்துருச்சு. அதை பார்த்து சில பேர் பயந்துட்டாங்க. சில பேர் அப்படியே வெளியில வரத்துக்குள்ள அந்த ஒரு சிலிண்டர் வெடிக்கவும் செய்யுது. அப்பதான் நிறைய பேர் சாவவும் செய்யறாங்க. இவங்க இந்த ட்ரெயின் விபத்து மட்டும் நடக்கலைன்னா இன்னைக்கு மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மன் சாமியை கும்பிட்டு நாளைக்கு ராமேஸ்வரம் போறதாக ஒரு பிளானு. அந்த ஒரு பிளான்ல நடுவுல இப்படி ஒரு கோர விபத்து நடந்திருக்கு. நிறைய அப்டேட்டுக்கு நம்மளோட வளர்கிறதுக்கு நல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த ஒரு வீடியோ பத்தி லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி நான் சொன்ன கருத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். டாட்டா.